கண்ணியத்திற்குரியவர்கள ஒரு உன்னதமான காலத்தின் அவசியம் கருதி இந்த பொதுக்கூட்டத்தை ஒரு நாட்களாக ஒரு நாற்பத்தைந்து நாடுகளுக்கு இந்த தேசம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை இந்த மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று முஸ்லீம் சமூகத்திற்கு கொடுத்து விட வேண்டும் என்று கொடுத்து விட என்று கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று இந்திய மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று இந்திய மண்ணிலே முப்பது ஆண்டுகளாக களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் முடிவெடுத்திருக்கின்றது வரவேற்கின்றேன் வரவேற்கின்றேன் சரியான காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் இந்திய தேசத்தில் இந்திய தேசத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை முஸ்லீம் சமூகத்திற்கு மட்டும் இல்லை சாதாரண யார் யாரெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பரிவார கூட்டங்களை எதிர்க்கின்றார்களோ யார் யாரெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய பாரதிய ஜனதா கட்சியை மத்திய அரசை மோடி ஆட்சியை தவறு என்று சுட்டி காண்பிக்கின்றார்களோ செத்த மாற்றுடைய தோலை எல்லாம் யார் யாரெல்லாம் உருக்கின்றார்களோ அவர்களை அவர்களை கண்ணு முன்னு தெரியாமல் அடிக்கின்றார்கள் இப்படித்தான் அப்படித்தாங்கிறதுலாம் இல்லை நீங்கள்லாம் நினைக்கலாம் எப்படி ஜெயஸ்ரீராம் சொல்ல சொல்லுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம் அப்படிலாம் சொல்ல முடியாது என்று சொன்ன மாத்திரத்தில் அடித்தே கொலை செய்கின்றார்கள் அடித்தே கொலை செய்கின்றார்கள் அந்த கொலை செய்கிறதையும் வீடியோ எடுக்கிறாங்க நாம் நினைச்சுக்கலாம் ஓஹோ இப்போ இதான் பிரச்சனை இனிமே இது மாதிரி சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லையா என்று நினைத்துக் கொள்ளலாம் தோழர்களே இந்திய தேசத்தில் இந்தியாவில் கூடிய ஆங்கில ஆட்சியாளர்களை இங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக கைகோர்த்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஆங்கிலருக்கு எதிராக வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்கும் பொழுது ஒரு கூட்டம் போராடக்கூடிய மக்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டது போராடக்கூடிய தலைவர்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டது யார் அந்த கூட்டம் கண்ணியத்திற்குரியவர்களை பிராமணிய கூட்டம் பிராமணிய கூட்டம் எந்த அளவிற்கு இந்தியாவிற்காக இந்திய நாட்டுடைய விடுதலைக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது சுதந்திர மனிதர்களை ஆக்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் காந்தியடிகளும் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்களும் இந்து தலைவர்களும் உள்ள கைகோர்த்து கொண்டு ஆங்கிலேயனுக்கு எதிராக போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சத்தியாகிரக வழியிலோ அகிம்சை போராட்டங்களிலோ தங்களுடைய முழு தியாகத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பொழுது காந்தியை கொலை செய்வதற்கு ஒரு கூட்டம் துரத்தி கொண்டிருக்கின்றது காந்தியை கொலை செய்வதற்கு ஒரு கூட்டம் துரத்திக் கொண்டிருக்கின்றது யாரடா அந்த கூட்டம் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு எவர்கள் இன்றைக்கு யார் ஆட்சி கட்டில உட்கார்ந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக நம்ம நினைச்சுக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் உட்கார்ந்துருச்சு முஸ்லிம்களுக்கு மட்டுமே எதிராக இருந்து கொண்டிருக்கின்றது என்று யாராவது நினைத்தார்களே ஆனால் தப்பு கணக்கு போடுறாங்க நான் இன்றைய மேடைகளை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதாக முஸ்லிம்களுக்கு எதிராக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி மோடியுடைய சர்க்கார் கொண்டிருப்பதாக மட்டுமே எண்ணினார்கள் தப்பு கணக்கு போடுகின்றார்கள் நாற்பத்தி எட்டிலே ஜனவரி முப்பதாம் தேதி மட்டுமே காந்தி கொலை செய்யப்பட்டு விட்டதாக எண்ணி விடாதீர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு கூட கொண்டு தானே இனிமே அவர் தேவையில்லையே அப்படின்னு அந்த கூட்டம் வேணா யோசிக்கலாம் சுதந்திரத்துக்காக போராடினார் இல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழிலேயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழிலேயே மகாராஷ்டிர மாநிலத்தை தானாக நகராட்சியுடைய அலுவலகத்தை திறக்கும் பொழுது ஒருவத்தன் ஓடி வர்றான் கத்தியால குத்துறதுக்கு யார காந்தியை குத்தி கொலை செஞ்சிடலான்னு யோசிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் காந்தியுடைய காவலர்கள் காந்தியுடைய நண்பர்களாம் தடுக்கின்றார்கள் என்னப்பா அது எல்லாருமே ஏத்து போராடிக்கிட்டு இருக்கும் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தலைவன் மீது கத்தியை எடுத்து குத்துகிறான் பார்க்கும் பொழுது யார் காந்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி துப்பாக்கி குண்டுகள் மூலமாக துளைத்தானோ அவன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காந்தியை கொலை செய்வதற்கு கத்தியை எடுத்து குத்தவன் தான் சிப்பவன பிராமணர்கள் சிப்பவன பிராமணர்கள் இந்த பிராமணிய கூட்டம் அன்றிலிருந்து இன்று வரை இந்த இந்தியாவை கைப்பற்றணும் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியை கைப்பற்றணும் நமக்கு கீழாக ஏன்னா அவங்க அப்படி வளர்ந்தாங்க பாருங்க நாம அவங்க அப்படி தான் வளர்ந்துருக்கின்றார்கள் மற்றவங்களாம் நமக்கு கீழே ஏன் வேதம் தான் பெருசு ஏன் என்னுடைய மொழி தான் பெருசு இன்றைக்கு ஒற்றை முறையாக கொண்டு வரீங்க ஒரே தேர்தல் ஒரே ஆட்சி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்வு எல்லாமே ஒரே 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 என்று வரும் நாம கேட்கிறோம் ஒரே மட்டும் சாதிங்கள கொஞ்சம் ஒரே சாதி பிராமணனா இருக்கட்டும் சூத்திரனா இருக்கட்டும் பாசையில எப்படி வச்சுக்கோ எவனுக்கு எந்த பிரேதம இல்ல சொல்ல முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இதுக்கு இடையூறாக இருப்பது யார் என்று பார்க்கும் பொழுது முஸ்லிம் சமூகம் இடையூறாக இருக்கின்றது இஸ்லாம் இடையூறாக இருக்கின்றது வேற ஒண்ணும் கிடையாது அவர்கள் சொல்லக்கூடிய பார்ப்பனிய பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடிய சங்க பரிவாரம் சொல்லக்கூடிய மனுநீதியின் அடிப்படையில் மக்களை ஏற்றத்தாழ்வோடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே சாதி எனக்கு உடன்பாடு இருக்கு சொல்லிப்பாரு எஸ்டிபி கட்சிக்கு உடன்பாடு இருக்கின்றது சொல்ல முடியுமா ஆர்எஸ்ஸை சொல்ல முடியுமா பிஜேபி சொல்ல முடியுமா கண்ணியத்திற்குரியவர்களே அந்த ஏற்ற ஏற்றத்தாழ்வை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்ற ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக இருக்கின்றது முஸ்லீம்களும் இஸ்லாமும் அதனால முஸ்லீம்களை குறி வைக்கிறாங்க முஸ்லீம்களை குறி வைக்கின்றார்கள் ஒட்டுமொத்தவங்களுக்கு எதிராக இன்றைக்கு பத்திரிக்கையில் வந்திருக்கின்றது எவ்வளவு ஒரு விசம பிரச்சாரத்தை இன்றைக்கு பத்திரிக்கையில் வெளியிட்டு என்றால் கோவையை தகர்ப்பதற்கு ஆறு தீவிரவாதிகள் வாய்ப்பு உள்ளவங்க மறுபடியும் இந்த பத்திரிகையை வாய்ப்பு பாருங்க கடைசி பகுதியிலே தமிழகத்துடைய டிஜிபி திரிபாதி அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது என்ன விஷயத்தை சொல்றாங்கன்னா தமிழகத்தில் ஊடுருவிய தீவிரவாதிகள் என்று குறிப்பிட்டு வலைதளங்களில் வெளியான புகைப்படங்கள் தவறானவை என்று தெரிவித்தார் இந்த செய்தி உளவுத்துறையின் மூலமாக உளவுத்துறையின் மூலமாக பரப்பிவிடப்பட்டு பயங்கரமான செக்யூரிட்டி போடப்பட்டிருக்கு எங்க பார்த்தாலும் பயங்கர செக்யூரிட்டி அவர்கள் ஏதையோ சாதிக்க விரும்புகின்றார்கள் ஏதையோ சாதிக்க விரும்புகின்றால் அதற்காக இப்படிப்பட்ட ரீதிகளை தங்களுடைய சதிகளை தங்களுடைய சதி திட்டங்களை அந்த ஆறு தீவிரவாதிகளும் எப்படி தாக்க போறாங்களா முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக எப்படிப்பட்ட விசம பிரச்சாரம் நாம சிந்திக்கணும் முத்துப்பேட்டை அதுக்கெல்லாம் வந்து எங்கேயோ சொல்கிறீங்களேங்க எங்கள் எங்கள் ஊரில் நடக்காததா முத்துப்பேட்டையில் நடக்காததா ஒவ்வொரு வருடமும் சிறைச்சாலையில் முடங்கி இருப்பது போல நாம் அப்படியே கேட்டுட்டோம் காவல்துறை அதிகாரிகள்ட்ட இந்து பண்டிகை நடக்கல காவடி ஊர்வலங்கள் நடக்கல எல்லாருமே சாமியை கூட்டிட்டு போகல இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலாக இருக்கட்டும் காளியம்மன் கோயிலாக இருக்கட்டும் காவடி கட்டுறாங்க சாமியை கும்பிடுறாங்க எல்லாமே அவங்கவுங்க அவங்க பண்டிகை நடத்துறாங்களே ஏன் எங்களை சிறையில் வைக்கின்றீர்கள் என்று நாங்கள் தெளிவாகவே கேட்டிருக்கின்றோம் பல முறை கண்ணியத்திற்குரியவர்களே அதே போல இன்றைக்கு பத்திரிக்கையில் எழுதும் போது எப்படி எழுதுறாங்க தெரியுமா முஸ்லீம்கள் அவர்கள் தீவிரவாதிகள் என்று பெயர் கொட்டுகிறார்கள் அது தீவிரவாதியோட ஒருத்த பேரும் சொல்லி பிடிச்சிட்டாங்க அது வேறு விஷயம் இலங்கையிலேருந்து வந்திருக்காங்களா இலங்கையிலேருந்து இங்கே வர வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு வந்திருக்காங்களா இல்லை இவங்களே தயாரித்து அனுப்பினார்கள் என்பது இனிமே தான் வெளிச்சம் இறைவெளிக்கே வெளிச்சம் இனிமே தான் அது தெரிய வரும் கண்ணியத்திற்குரியவர்களை அந்த ஆறு பேரும் பட்ட தீட்டிக்கிட்டு எப்படி பட்ட தீட்டிக்கிட்டு அவர்களுடைய பாசையில் கோயில்களிலோ மற்ற இடங்களிலோ அவங்க என்ன செய்வாங்கன்னா வந்து அவங்க வெடிகுண்டை வைக்க போறாங்க தகர்க்க போகின்றார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை அம்பலப்படுத்துகின்றார்கள் என்னென்ன மாறலாம் ரொம்ப அழகாக நெற்றியிலே விபூதி திலகமிட்டுக் கொண்டு முஸ்லிம் தீவிரவாதிகள் இருக்கின்றார்களாம் அதாவது பிரச்சனை உண்டுபதற்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு வார்த்தையை பயன்படுத்த நல்லா இருக்கும் ஊடகங்களுக்கு என்னுடைய கோரிக்கை பூணுலையும் தான் போட்டுக்கங்களே இந்த வார்த்தையில் ஏன்னா இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தின் மீது எடுத்து இயம்பக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் பத்து வருஷத்தை கடந்து பதினைந்து வருடங்களை கடந்து இருபது வருடங்களை கடந்து இருபத்தி மூன்று வருடங்களை கடந்து

பார்ப்பனர்கள் பச்சை குத்தி பார்த்திருக்கின்றீர்களா பச்சையை குத்துறான் எப்படி இஸ்மாயில் என்று பச்சை குத்துகின்றான் எங்களை பார்த்து சொல்றான் முஸ்லிம்களை பார்த்து சொல்றான் நெத்தியில பட்டையும் விபூதியும் தெலகமும் பொட்டும் வச்சுக்கிட்டு தீவிரவாத தாக்குதல் ஈடுபட போவதாக முஸ்லிம்கள் ஈடுபட போவதாக சும்மா இருக்கிற ஊர முஸ்லிம்கள் மீது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் கைகோர்த்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது முஸ்லிம்களை சிந்திக்கணும் நமக்கு எதிராக எப்படிப்பட்ட சதிவலைகள் பின்னப்படுகின்றது என்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ரீதியில் புதிய புதிய வதந்திகளின் மூலமாக இந்த இந்தியாவிலே இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அங்கதான் புரிஞ்சு கொள்ளணும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சதிவலை பின்னப்படுகின்றது உண்மையிலேயே இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனையா மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த இது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான பிரச்சனை இல்ல இது யாருக்கும் யாருக்குமான பிரச்சனை பிராமணியத்திற்கும் சமநீதிக்குமான பிரச்சனை சமதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லோரும் சமம் எங்களுக்குள் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது என்று சொல்லக்கூடியதுக்கும் ஏற்ற தாழ்வுகள் மட்டுமே இந்த இந்தியாவில் மனிதனின் அடிப்படையில் உருவாக்கப்படும் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தத்துக்கும் இடையான பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த வேர் இங்கு இருக்கக்கூடிய இந்துக்களுடைய இடத்தில் ஊடுருவி இருக்கின்றது இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் இந்த சித்தாந்தத்துக்கு அடிபணிகின்றார்கள் இங்கு இருக்கக்கூடிய சில கிறிஸ்தவ மக்களும் அதற்கு அடிபணிகின்றார்கள் நீங்க நினைச்சுக்க வேணாம் வெறும் இந்துக்கள் இருக்கக்கூடிய யாரோ சிலர் தான் இப்படிப்பட்ட சித்தாந்தத்தில் இப்படிப்பட்ட சிந்தனையில் ஒரு பிராமணிய தேசத்தில் பிராமணிய தேசத்தை உருவாக்குவதற்கு இந்த ராஷ்டிராவை உருவாக்குவதற்கு தான் இந்தியாவை நாங்கள் கட்டமைக்கிறோம் ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சியும் அவ்வப்போது சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ராஷ்டிராவை நாங்கள் கட்டமைக்கின்றோம் உண்மையிலேயே இந்த ராஷ்டிராவை கட்டமைக்கின்றார்களா இந்த ராஷ்டிராவை கட்டமைப்பதற்கு தான் இப்படிப்பட்ட பிரச்சாரமா இப்படிப்பட்ட முயற்சியா இந்த ராஷ்டிராவும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது பிராமணிய ராஜ்யத்திற்கான முயற்சி பிராமணிய நாட்டுக்கான முயற்சி ஒவ்வொரு இடத்துல குண்டு வைக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் அஜ்மீர் தர்காவில் வைக்கக்கூடிய குண்டுகளாக இருக்கட்டும் ஹைதராபாத்தில் மக்கா பள்ளிவாசல வைக்கப்பட்ட குண்டுகளாக இருக்கட்டும் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இடையில் ஓடப்படக்கூடிய சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் வைக்கப்பட்ட குண்டுகளாக இருக்கட்டும் பிராமணிய தீவிரவாதிகளாக வைக்கப்பட்ட குண்டுகள் இந்தியாவில் முதல் முதல தீவிரவாதத்தை தீவிரவாத தாக்குதலை நடத்தியவன் யார் என்று பார்க்கும் பொழுது பிராமணிய இனத்தைச் சேர்ந்த சித் பவன பிராமணனாக இருக்கக்கூடிய கோட்சே தான் முதன் தீவிரவாத தாக்குதலை நடத்துகின்றான் ஆனால் இதையெல்லாம் மறைச்சிட்டு இதையெல்லாம் மறைச்சிட்டு முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக முஸ்லீம்களை பயங்கரவாதிகளாக முஸ்லீம்களை நாட்டை வெறுக்கக்கூடியவர்களாக அப்படியே நினச்சிராங்கன்னா காய்களை நகர்த்து போகிறாங்க பிஜேபி எப்படிங்க வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்கிறீங்க அதுக்கு நிறைய ஆதாரங்களை சொல்கிறீங்க எப்படி வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி ஆர்எஸ்எஸ் எப்படி இந்துக்களுக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டது யாரால் என்று பார்க்கும் பொழுது ஐந்து பிராமண சித்பவன பிராமணர்களால் உருவாக்கப்பட்டது அவர்களுடைய சித்தாந்தம் தயானந்த சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய யார் வந்து ஆரிய சமாஜம் என்பதை உருவாக்கினாரோ வேதங்களை நோக்கி செல்லுங்கள் என்ற அடிப்படையில் இலக்கை உருவாக்கினாரோ அந்த சித்தாந்தத்தில் உருவாக்கியது அந்த வேதங்கள் எப்படிப்பட்ட ரீதியில உருவாக்குகின்றது மக்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை உருவாக்குகின்றது சமஸ்கிருதத்தை படிக்க வேண்டும் நான் கேட்கிறேன் இந்தியாவில் இந்தியாவில் சமஸ்கிருதத்தை பேசக்கூடிய இருக்கிறாங்க என்று பார்க்கும் பொழுது ஒரு பத்திரிகை சொல்லி காட்டியது பதினஞ்சாயிரம் பேருங்க பதினஞ்சாயிரம் இந்திய பிரதேசத்தில் அகண்ட பாரதம் என்று சொல்லிக்கின்றார்களே அந்த அகண்ட பாரதத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு மூலையில் இந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள் என்று சொல்லக்கூடியவன் நான் பேசுறது நான் பேசக்கூடிய மொழி சமஸ்கிருதம் சொல்லுவாங்களா இல்லை நான் தமிழ்னு சொல்ல முடியும் பக்கத்தில் உள்ள மலையாளம் சொல்ல முடியும் அதுக்கு பக்கத்தில் உள்ள கன்னடம் சொல்ல முடியும் அதுக்கு பக்கத்தில் தெலுங்குன்னு சொல்ல முடியும் ஒடிசின்னு சொல்ல முடியும் இருக்கக்கூடிய எண்ணம்னால் சொல்ல முடியும் ஆனால் இந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள் சொல்லக்கூடியவன் சமஸ்கிருதம் சொல்ல முடியாது ஆனால் அவன் சமஸ்கிருத மொழி இல்லை அப்புறம் எதை வச்சிடா நீ இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் அப்போ எதை நோக்கி பயணிக்கின்றார்கள் பிராமணிய நாட்டை நோக்கி உருவாக்குவதற்காக பிராமணிய சித்தாந்தவாதிகள் இதை நோக்கி முயற்சிக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு நிதிகள் ஒதுக்கப்படுகின்றது சமஸ்கிருத வாரம் என்ற அடிப்படையிலே இந்த மோடியுடைய ஆட்சி முதல் ஐந்து ஆண்டுகளிலேயே சமஸ்கிருத மொழியுடைய வளர்ச்சிக்காக ஒரு வார காலகட்டங்களிலே ஏழு ஆகஸ்ட் பதினாலு வரை சமஸ்கிருத வாரம் என்பதை பிரித்தார்கள் மத்திய கல்வி நிறுவனங்களிலே மூன்றாவது மொழியாக சமஸ்கிருதத்தை திணிக்கின்றார்கள் எதற்காக எல்லாத்துக்கும் கடந்த முறை ஐந்து ஆண்டுகள் ஆட்சியிலே உட்கார்ந்து அவர்கள் பதவியிலிருந்து விலகும் பொழுது பதவியிலிருந்து விலகும் பொழுது அவசரமாக இரண்டு நாட்களை அதிகப்படுத்தி வைத்தார்கள் எதற்கடா என்று பார்க்கும் பொழுது பத்து சதவீதத்தை உயர்ஜாதி இந்துக்களுக்கு உயர் ஜாதியை சேர்ந்தவளுக்கு நலிவடைந்த பிரிவினராம் பொருளாதாரத்தை நலிவடைந்த யாரப்பா அவங்க ரொம்ப பசியும் வழி இல்லாம இருக்குமோ மூணு ரெண்டு சாப்பிட்டுட்டு ஒரு குடிப்பதற்கு கஞ்சி இருப்பாங்களோ என்ன தப்பு வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அவங்க பொருளாதாரத்தை நலிவடைந்த பிரிவினர் நிலம் வச்சுக்கலாம் அவங்க பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் யாரு வருஷத்துக்கு எட்டு லட்சம் சம்பாதிக்கிறவங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க நாம ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் நலிவடைந்த பிரிவினரா யாருக்கு பிராமணர்களுக்கு நீட்டு தேர்வின் மூலமாக கடந்த ஆண்டு நீட்டு தேர்வின் மூலமாக எத்தனை பேரியா மருத்துவ கல்லூரியில் சேர்ந்திருக்கிறான் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர் என்று பார்க்கும் பொழுது மூணு பேர் சேர்ந்துருக்கிறாங்க எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் மூணு பேர் சேர்ந்திருக்கிறாங்க அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களில் படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் நான்கு பேர் சேர்ந்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய நிலைமை எதை நோக்கி செல்கின்றார்கள் யாருக்காக நீட் தேர்வு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிராமணிய சக்திகள் அதிகார மையம் நழுவதை தூக்கி நிறுத்துவதற்கு புதிய புதிய சட்டங்களை உருவாக்குகின்றார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு முதலாவதாக முஸ்லிம்களிடம் இருக்கின்றது இந்துக்களிடம் இருக்கின்றது கிறிஸ்தவ மக்களிடம் இருக்கின்றது இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு இந்தியர்களிடம் இருக்கின்றது இந்தியாவை காப்பாற்ற எனக்கு என்ன நம்மளாம் நம்ம முன்னோர்கள்லாம் சும்மாலாம் வாங்கி கொடுக்கல ரத்தத்தை சிந்திருக்காங்க உயிரை சிந்திருக்கிறாங்க இதையெல்லாம் தெரிஞ்சு ஆர்எஸ்எஸ் இப்பெல்லாம் செயல்படுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சாங்கன்னா இவன் இப்படி நடத்துவான் ஆர்எஸ்எஸ் இப்படி செயல்படும் ஓ முஸ்லீம் சமூகமே விழித்தெழு விழித்தெழு என்று தட்டி எழுப்பினாங்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தட்டி எழுப்பினார்கள் இன்றைக்கு சொல்கிறோம் சமநீதிக்கும் சமநீதிக்கும் மனுநிதிக்கும் இடையேயான யுத்தம் தமிழக மக்களும் தமிழக என்னுடைய தமிழ் உறவுகளும் சிந்திக்க வேண்டும் எந்த மாதிரி காலகட்டத்தில் மனு நிதி வேண்டுமா சமநிதி வேண்டுமா அனைவருக்கும் சமநிதிக்கு கொண்டு அழைக்கின்றது ஆஃப் சும்மாலாம் கிடையாது அதற்கு முழுக்க முழுக்க உடந்த தான் ஏன்னா சமூக ஜனநாயகத்தை மக்கள் மன்றத்தில் உருவாக்குகின்றது இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு நிறைவுக்கு வருகின்றேன் பார்ப்பனிய தேசத்தை உருவாக்கக்கூடியவர்கள் பிராமணிய சித்தாந்தத்தில் ஊறி திளைத்தவர்கள் எப்படி இருப்பாங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இந்துக்கள் எப்படி இருப்பாங்க முஸ்லீம்கள் எப்படி இருப்பாங்கிறத ஒரு மூன்று விஷயத்தை சொல்லிட்டோம்னா இந்த சித்தாந்தத்தை அழிக்க வேண்டிய வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தட்டும் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாலில் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழிப்பேரலை மிகப்பெரிய அளவில் சுனாமி என்ற ஒரு ஆழி பேரலை லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க பிள்ளை போனாங்க பொண்டாட்டி போனாங்க கணவன் போனாங்க தந்தை செத்து போனாங்கோ தாய் செத்து போனாங்க கண்ணு முன்னாடி நம்மளாம் போனோம் நாம் அந்த பகுதிகளுக்கு சென்றிருக்கின்றோம் வேளாங்கண்ணியாக இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லாராக இருக்கட்டும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்கும் நம்ம போனோம் அவர்களுடைய கதறல்கள் அவர்கள் ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாத்தையும் கேட்டோம் அப்போது உதவிங்கிற அடிப்படையில் சில சில முகாம்கள் அங்கங்கே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா நிறுவப்பட்டிருந்துச்சு அதே போல் அந்தமானாக இருக்கட்டும் எல்லா தமிழகமாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட பகுதி எல்லா இடத்துலையும் உதவி முகாம்கள் பல்வேறு குழுக்களால் நியமிக்கப்பட்டது அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய கை குழந்தையோடு அப்படியே வர்றாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு நாளாச்சு என்னுடைய குழந்தை வந்து பாலை குடிச்சு அதுக்கு உணவு இல்லை குடிக்கிறதுக்கு பால் இல்லை கொஞ்சம் பால் தாங்கலை என்று கேட்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அந்த சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கொடுக்க முடியாது அந்த சமயத்தில் கொடுக்க முடியாது அந்த பெண்மணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னவனே என்ன செய்ய முடியும் திரும்பி போறாங்க அப்ப பக்கத்தில் உள்ளவர் கேட்குறாரு ஏங்க அவங்களுக்கு கொடுக்கல கை குழந்தையோட தானே வர்றாங்க கொடுத்தா என்ன அப்படின்னு பக்கத்தில் ஒரு கேட்குறாரு அப்போ அந்த முகாமில் இருந்தவர் சொல்றாரு அந்த பெண்மணி ஒரு கிறிஸ்தவ பெண்மணி கிறிஸ்தவ சமூகம் என்ற ஒற்றை காரணத்துக்காக துரத்தி அடிக்கப்பட்டார்கள் பிராமணிய சித்தாந்தத்திலே ஊறி திளைத்தவர்கள் பிராமணிய நாட்டை உருவாக்க திட்டமிடக்கூடியவர்கள் பிராமணிய தேசத்திற்காக உழைக்கக்கூடியவர்களுடைய கல் நெஞ்சி எப்படி இருக்கின்றது என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இரண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற சம்பவம் அதை யாரோ எவரோ கேட்டலாம் இல்லை சம்பவத்தை ஈடுபட்ட அசிமானந்தா அவர்களே சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை ஆனா தமிழகத்தில் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் சென்னையில் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டது அந்த சமயத்தில் நீரினால் தத்தளிக்க கூடிய சமயத்தில் ஒரு வயதான ஒரு நிறைமாத கர்ப்பிணி அந்த வெள்ளத்திலிருந்து கடந்து செல்ல முடியாத ஒரு சூழல் அந்த சமயத்தில் அங்கே வர்றான் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் தன்னுடைய உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை இந்த சகோதரி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களை அழகான முறையிலே மருத்துவமனையிலே சேர்த்து விட்டான் குழந்தையும் பிறக்கின்றது பிறக்கக்கூடிய குழந்தையோ பெண் குழந்தை அந்த பெண்மணி தமிழ் சமூகத்தை சேர்ந்த பெண்மணி அந்த குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு வைக்கக்கூடிய தெரியுமா எந்த பையன் என்ன இவ்வளவு அழகாக இவ்வளவு பாதுகாப்பாக இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் அழைத்து வந்தானோ தன்னுடைய உயிரை பத்தியெல்லாம் கவலைப்படாம அவனுடைய பெயரை வைக்கின்றாள் அணி சென்று பெண் குழந்தையாக இருந்தாலும் அவருக்கு ஒரு வைக்கிறாங்க என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது அவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வை அந்த தியாகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய மரியாதையை தன்னுடைய செயலால் வெளிப்படுத்தினார்கள் இதே தமிழகத்திலே முஸ்லீம் சமூகத்திற்கு இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு நீதியை எப்படிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நீதியை போதிக்கின்றது என்று பார்க்கும் பொழுது வெறுப்பு சித்தாந்தத்தை துடை தருகின்றது ஒரு முறை எகிப்து நாட்டில் மிகப்பெரிய அளவில் முஸ்லீம்களை கூடி போயிட்டாங்க அப்போ என்ன செய்கிறாங்க அந்த முஸ்லீம்களை கூடி போய்ட்டாங்கிற அடிப்படையில் அங்கு கவர்னராக இருக்கக்கூடியவர் அமரீபுலன் ஆஸ் அந்த பக்கத்தில் பள்ளிவாசலுங்க பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அம்மா அம்மா அந்த வீட்டை நாங்கள் எங்களுக்கு வந்து பள்ளிவாசலை எக்ஸ்டன் பண்ணிக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு தான் எங்களுக்கு விட்டு கொடுங்கல அப்படிங்கிறாங்க அந்த அம்மா விட்டு கொடுக்கல அந்த அம்மா விட்டு கொடுக்கல உடனடியாக இவர் 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 கவர்னர்ல உடனே அந்த வீட்டை விட்டு நேராக என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிவாசலை எக்ஸாம் பண்ணுறாங்க அந்த பிரச்சனை நேராக கலிஃபாவுக்கு போய்கின்றது கலிஃபா வர்றாரு என்ன ஏது பிரச்சனையாக ஆமா நடந்துச்சு அந்த காசை வந்து மைத்தூர்மல இருக்க அந்த அம்மா எப்போ கேட்டாலும் நாங்கள் கொடுத்துருவோம் அதுக்கு அனுமதி இல்லை உங்கள் பள்ளிவாசலை இடிச்சுப்புட்டு உங்களுடைய பள்ளிவாசலை இடித்து விட்டு அந்த அம்மாவோட வீட்டை கட்டி கொடுங்க ஆனால் இன்னைக்கு இன்றைய இந்தியாவில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு சமூகம் ஆளாக்கப்பட்டிருக்கின்றது எப்படிப்பட்ட வதந்திகளோடு எப்படிப்பட்ட பொய்யான கற்பனைகளோடு கட்டு கதைகளை முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக திருப்பி பார்க்கும் பொழுது கோவில்களை இடித்துவிட்டு பள்ளிவாசல் எழுப்பி இருக்கின்றோமாம் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சதி ஒரு நீண்ட கால சதி இங்கே இந்துக்கள் என்ற போர்வையிலே பிராமணிய சித்தாந்தவாதிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக திசை திருப்புகின்றார்கள் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல் என்பதை இந்த பாச சித்தாந்தத்திற்கு எதிராக இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவ மக்களும் தலித்திய மக்களும் கைகோர்த்து பிராமணியத்திற்கு எதிராக பிராமணிய நாட்டை உருவாக்குவதற்கு எதிராக சமூக ஜனநாயகத்தை தூக்கி பிடித்து அனைத்து சமூக மக்களுக்கும் ஜனநாயகத்தை தூக்கிப்பிடித்து பிடித்து சமூக ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம் அனைவருக்கும் சமநிதி கொடுக்கக்கூடிய இந்தியாவை உருவாக்குவோம் அனைவருக்கும் சமமான ஒரு புதிய இந்தியாவை படைத்திடுவோம் புதிய பாதைகளை என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி